வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பம்பிள்பீ. For centuries. நான் ஃபுல்லா ஜங்கிள்ல இருக்கு. The darkness has found. இதெல்லாம் அனிமலா? Prime. About the fate of all living things. No, Optimus Prime konja surungittukiraaru. '94 ah. Appo pinnokki povudhu. The transformation is bayangaram. Oh, I thought we were boys. You want it? Come and get it. You brought a human here. Optimus or madri vera mai theriyiraru illa. I'm not even seeing anything right now. Zone varathu. Wow. This is not our war. Optimus, we must trust each other to protect. Or jungle e epdi maari vekka kadagudhu. How big can this guy be? He eats planets. So like way bigger than a planet. சரியா பம்பிள்பீ ஃபேவரட் இவர் எல்லாருக்கும். In the end, everything you cared for. இவர் மட்டும் தான் இருக்காருல மனுஷனா, ஒரு ஆள் மட்டுமே. You've never faced. இங்க ஒரு காடு எப்படி அறுப்பா இருக்கு. வருது வேற லெவல்ல இருக்கு. இது வந்து எக்ஸ்பர்ட்ட கூட்டிட்டே தான் போகுது. ஸோ இருக்க இருக்க அதோட எக்ஸ்பெக்டேஷனும் அதோட இதுவும் வேற லெவல்ல இருக்கு. முக்கியமா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த படம் பார்த்தது இல்லை, ஆனா இது இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுவும் கிங்காங் அனிமல்ஸ் எல்லாருமே வந்து அந்த இதுல மாறும் போது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் போலதான் இருக்கு. அதாவது நான் வந்து ஒரு 4 பாட்டு கிட்ட பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் சரியா பார்க்கல. இவங்க இன்னும் சுத்தமா பார்க்கல, அதுக்காகவே தான் அதை பார்க்க வச்சேன். ஸோ இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் காட்டிட்டு இதுவும் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் இதையும் காட்டுவேன். எனக்கு வந்து ஆப்டிமஸ் பிரைம் அவர் எப்பவுமே அவர் வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும். இதில் வந்து ஒரு மாதிரி செட்டிலாக காமிச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி பம்பிள்பீ வழக்கம் போல் தான் எல்லா படத்துலையும் அவர் தான் என்ன தாண்டா ஈஸியாக அச்சு போடுறீங்கன்ற மாதிரி அவர் வந்து அவரை தான் ஃபஸ்ட்டு போட்டு தாக்குறது அதுவுமே இருந்தது. அதுமாதிரி ஒரு ஜங்கிள் ஒரு காட்டையே மாற்றி வச்சுருக்காங்க, எதுவுமே இல்லை அங்கே. எல்லாம் இந்த தேள் பூச்சிலேருந்து அனிமல்ஸ்லேருந்து மொத்தமே மாறிக்குது, ஒரு காடே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தான் இருக்காங்க. அதுதான் இன்னும் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு. அனிமலே மாறி இருந்தா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது பவர் கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சோ அது ஃபைட் எல்லாம் கண்டிப்பா போடும் தானே? ஆமா, அதான் தெரியும். ஒரு வாரே நடக்குது அங்க, என்னப்பா கேக்குற? இல்ல மனுஷங்களை அதை அட்டாக் பண்ணுதா இல்ல எப்படின்னு தெரியல எனக்கு. இல்ல இல்ல, இது மனுஷங்களை, அதாவது மனுஷங்களை இது பண்ற ஒரு குரூப், அதை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க. சோ ரெண்டு இது இவங்கெல்லாம் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் போகும். அது எனக்கு ஹாலிவுட்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அழகா காட்டுவாங்க. அந்த விஷுவலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ இது பாக்கும்போது பயங்கரமா இருக்கு. அது ஃபுல்லாவே அனிமேஷன், எதுவுமே அவங்க இதுவே கிடையாது, எல்லாமே சிஜி தான். ஆனா அப்படி பார்க்க தெரியவே தெரியாது, ரியலா போயிட்டு அங்க பண்றமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு துல்லியமா அவ்வளவு டீடைலிங்கா பண்ணவே முடியாது, பயங்கரமா பண்ணிருக்காங்க அதெல்லாம். அதுல ஹீரோ வந்து ஹீரோ ஃபேமிலி மட்டும் நினைக்கிறேன், இவங்க அது என்ன கனெக்ஷன் தெரியல. கடைசியில அவருமே மாறுறாரு. ஆமா, அதான் அந்த எனக்கு அது பார்த்து பயங்கர ஷாக்கு, என்னடா அயன் மேன் இதெல்லாம் இங்க வருது அப்படின்ட்டு. ஸோ அதுலதான் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த ஒட்டி அப்படியே அந்த பாடி கவர் வரும். ஸோ இதுல அது காட்டியிருந்தாங்க. ஸோ அது வேற லெவல்ல போகுதுன்னு தெரியுது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.